புத்துயுகம் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கைங்கிற பாலைவனத்தில் பிரச்சனைங்கிற கடுமையான வெயிலுக்கு மத்தியில் தீர்வுங்கிற தண்ணீரை தேடி அலைஞ்சிட்ருக்கிற நமக்கு தோண்டுனா தண்ணீருங்கிற தீர்வு கொடுக்கிற மணற்கேணிகள் தான் பரிகாரங்கள். அப்படிப்பட்ட பரிகாரங்களை வார வாரம் நம்ம பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரமும் நமக்கு தெரியாத நிறைய பரிகாரங்களை பற்றியும் பல ஆன்மீக தகவல்களை சொல்கிறதுக்காகவும் நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கிராம் சார் இருக்காரு. வாங்க இப்போ சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத் புருட்ராஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். பரிகார பலன்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சார், முதல் கேள்வி கண்மையை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் சார். குழந்தைகளுக்கு கண்ணில், கன்னத்தில், நெற்றியிலலாம் கூட கண்மை வச்சு பார்த்துருக்கோம். பெண்களுக்கும் வந்து கண்மை வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்மையில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? பொதுவாகவே கண்மை அப்படிங்கிறது, மை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்தால் கூட கண்ணை சுற்றி மை வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதனால் ஒரு சாஸ்திர ரீதியாக அது ஒரு வரமுறையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய கண்கள் வந்து பளிச்சிடக்கூடிய குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது கண்களுக்கு அடிக்கடி மை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கண்கள் பெருசாகக்கூடிய, ஒருவருக்கு வந்து உடம்பு அல்லது முகம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் கண்கள் பெரிதாக இருந்தால்தான் கலைகளில், அதாவது கலைத்துறையில் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு விதி நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச யதார்த்தம். அந்த மாதிரி ஓரளவாவது கண்களும் கன்னங்களும் உங்களுக்கு வந்து மிருதுவாக அப்படிங்கிறத விட அழகாக தெரியக்கூடிய வடிவமைப்பு இந்த கண்மைக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த கண்மை வைக்கும் பொழுது புருவத்துக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத விட, கண்களுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத விட, கண்ணுக்கு அதாவது ஓரத்தில் வைக்கிறோம் அப்படிங்கிறத விட கன்னத்துக்கும் கண்மை வைப்பாங்க. கன்னத்துக்கு வைக்கிற கண்மை எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை அழகாக இருக்கிற குழந்தையை வந்து நம்ம பார்க்கும் பொழுது நாலு பேர் இந்த குழந்தை அழகாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொல்லி கண் வைக்கும்போது அந்த கண் படாமல் இருக்கிறதுக்காக தான் குழந்தையுடைய கன்னத்தில் வந்து கண்மை வைக்கக்கூடியது. ஆண்களாக இருந்தால் வலது கன்னத்தில் கண்மை வைக்கிறது, அதாவது பொட்டு வைக்கிறது, கருப்பில் கருப்பு மையால் பொட்டு வைக்கிறது. பெண்களாக இருந்ததுனால், பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா இடது பக்கம் இந்த மாதிரியான கண்மையில் வந்து பொட்டு வைக்கிறது ஒரு வழக்கமாக இருந்துகிட்ருக்குது. அது திஷ்டி பொட்டாக இருந்துகிட்ருக்குது. அதனால் இந்த கண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடைப்பிடிக்கிறது நல்லதாக தான் இருந்துகிட்ருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரியான கண்மை அப்படிங்கிறது வந்து இயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒரு சில செடிகள் மூலமாக அல்லது மூலிகைகள் மூலமாக தயாரிக்கப்பட்ட கண்மைகளை தான் கண்ணுக்கு வைப்பதற்கு பயன்படுத்தினாங்க. இந்த காலத்தில் வந்து தேவையில்லாத ரசாயனங்கள் இருக்கிறதுனால கண்மை வச்சதுக்கப்புறம் கண் பெருசாகதே இல்லையோ, இருக்கிற கண் உள்ளே போகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கோவில்களில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? சாதாரணமாக கும்பத்தில் ஒரு செப்பில் வந்து தண்ணீர் வச்சு அந்த தண்ணீரை பார்த்தாலே நல்லது தான். அந்த வகையில் கும்பாபிஷேகம் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து 12 வருஷங்களுக்கு உங்களுக்கு நல்லதாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த பெண் தெய்வ சன்னதியில் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக செய்யப்படுகிற அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளில் வந்து நாம் வந்து கலந்துக்கிறது, அந்த கும்பாபிஷேகத்தில் வரக்கூடிய அந்த புனித தீர்த்தத்தை வந்து நம்ம உடம்புல படுற மாதிரி ஏற்றுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையாக இருந்துகிட்டு இருக்குது. சாதாரணமாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஒரு சில மந்திரங்களோ அல்லது ஒரு சில வழிபாடுகளோ ஒரு சில பிரார்த்தனைகளோ வச்சுக்கும் பொழுது உங்களுக்கும் நல்லது நடக்குது, உங்களுடைய குடும்பத்திற்கும் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி இந்த கும்பாபிஷேக சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட பிரார்த்தனைகளில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மட்டுமல்ல அந்த கிராமத்துக்கே மிகப்பெரிய நல்லது நடக்கக்கூடிய, எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமத்தில் ஒரு கோயில் இருக்கும் இல்லையா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிற விஷயத்தை எதனால் சாஸ்திரம் சொல்லிக்குது அப்படின்னா, எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும், எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும், எந்த ஒரு உருவேற்றப்பட்ட மந்திரமாக இருந்தாலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை அதில் வந்து மாற்றம் இருக்கும் அல்லது அந்த தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குற்ற குறைகள் இருந்துகிட்டு இருக்கும். தொடர்ந்து 12 வருஷங்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வந்து அந்த வருஷத்தில் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை செய்யப்படுகிற அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து அந்த கிராமத்துக்கு மட்டுமில்லை, அந்த விக்கிரகத்துக்கு செய்யப்படுகிற மந்திர
சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத உண்மை. என்னதான் குருக்கள் மந்திரம் சொன்னனாலும், என்னதான் பூசாரி வந்து மணி அடித்து பூசாரி வேலை பண்ணினாலும், அதில் ஏதாவது குறைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? தொடர்ந்து 12 வருஷம் பண்ணுகிற அந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, பூசாரி சொல்லக்கூடிய ஒரு சில அந்த அர்ச்சனை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, குருக்கள் சொல்லக்கூடிய ஒரு சில மந்திர ஒளிகளாக இருந்தாலும் சரி, இதில் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன தவறுகள் இருந்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் பெரிதாகி அந்த தவறுகள் அந்த கிராமத்தை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த விக்கிரகத்தினுடைய சக்தி இழந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த கோபுரத்தில் வந்து மந்திர ஒளி உருவேற்றப்படணுங்கிறதுக்காக 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான கும்பாபிஷேகம் அப்படிங்கிற மிகப்பெரிய நிகழ்வு மகிழ்வாக நடத்தப்படுகிறது. அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் சாதாரண ஒரு ஆண்மகன் வந்து தவறு செஞ்சார் அப்படின்னா குடும்பத்தை பாதிக்குது, அதே மாதிரி ஒரு பெண் வந்து தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வம்சத்தையே பாதிக்குது, அதே மாதிரி கோயிலில் வந்து அர்ச்சகரோ அல்லது பூசாரியோ தவறு செய்யும் பொழுது அந்த கிராமத்தையே பாதிக்குது. விக்கிரகத்தை மட்டுமல்ல, எக்கிரகத்தை மட்டுமல்ல, அந்த கிராமத்தையே, அதாவது குக் கிராமத்தையே பாதிக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும், எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும், எந்த ஒரு விக்கிரமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடத்தப்படுகிறது. அந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தாலே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 12 வருடங்களுக்கு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தோஷங்களிலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளப்படுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு வந்து திருமணம் அப்படின்ற ஒரு அந்த வரன் வரக்கூடிய சூழ்நிலையே இருக்காது, திடீர்னு திருமணம் வந்து நிச்சயிக்கப்படும். அந்த மாதிரி காலகட்டத்தில் சொல்லுவாங்க, பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, குரு பலன் வந்திருக்கு போல, அதனால தான் திருமணம் நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பலன் ஒரு திருமணத்திற்கு எவ்வளவு முக்கியம் சார்? குரு பலன் இருந்தால் தான் திருமணம் நடக்குமா? திருமணம் நடைபெறுவதற்கு குரு பலன் எந்த அளவுக்கு முக்கியம்? அதாவது நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி ஒரு சில பேருக்கு திடீர்னு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகுது, திருமணம் அப்படிங்கிறது நடந்துருது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அதில் வந்து குருபலம் இருக்கிறதுனால அந்த பெண்ணுக்கோ அந்த பையனுக்கோ திருமணம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி, சொந்த வீடு வாங்குறப்ப இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வாகனம் வாங்குறப்ப இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சின்ன சின்ன செயலை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ராசி படி உங்களுக்கு குருபலம் இருந்தால் எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும், முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு சுபகாரிய சம்பந்தப்பட்ட அந்த திருமணம் அப்படிங்கிற புனிதமான நிகழ்விற்கு இந்த குருபலம் இருக்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லிக்குது. இந்த குருபலம் அப்படிங்கிறது ஒன்று ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இருக்கணும், அந்த மாதிரி குருபலம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் குருபலம் இருந்தால்தான் திருமணம் நடக்குது, குருபலம் வந்தால்தான் திருமணம் நடக்குது. ஒருவருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னா அந்த குருபலத்தினால தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு யதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதார்த்தமான பதில். ஏன்னு கேட்டிங்கன்னா, குருபலம் இருக்கிற ஒரே காரணத்தினால ஒரு பெண்ணுக்கு சின்ன வயசில் திருமணம் நடந்தது அப்படின்னாலோ, அல்லது ஒரு ஆணுக்கு வந்து திருமணம் கைகூடி வந்தது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு இந்த குருபலம் அப்படிங்கிறது ஜாதகப்படி வருவது கிடையாது, ராசியை பொறுத்து தான் வந்துகிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ராசி, இப்போ உதாரணமாக வந்து கடக ராசிக்கு குருபலம் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ கடக ராசியை சேர்ந்தவங்க 25 வயசு 30 வயசு 37 வயசு இருந்து திருமணம் நடந்தால் சந்தோஷம். கடக ராசியை சேர்ந்த 3 வயசு ஆண் குழந்தையும் இருக்குது, 3 வயசு பெண் குழந்தையும் இருக்குது, 90 வயசு பெரியவங்களும் இருக்கிறாங்க, 90 வயசு ஆண்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும்னு எதிர்பார்க்க முடியுமா? குருபலம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் திருமணம் நடக்குது அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறதான் மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால ஒருவருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னா, காலகாலத்தில் திருமணம் நடந்தது அப்படின்னாலோ, திருமண வயசுக்கு முன்னாடி திருமணம் நடந்தது அப்படின்னாலோ, அதற்கு குருபலம் மட்டும் காரணம் அல்ல. அதாவது குருபலம் அப்படிங்கிறது ராசிப்படி வருவது மட்டும்தான். ஒரு ராசிக்கு இந்த வருஷம் குருபலம் இருந்தால் அடுத்த வருஷம் இருக்காது, அடுத்த வருஷம் குருபலம் இல்லாத ராசிக்கு அதற்கு அடுத்த வருஷம் குருபலம் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குருபலம் வருகிற காரணத்தினால ஒவ்வொரு வருஷமும் நாம் திருமணம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது முடியாது அப்படிங்கிறது என்னுடைய முன்னெச்சரிக்கையான பதில். அந்த வகையில் ஒருவருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னா அதற்கு காரணம் குருபலம் மட்டுமே காரணம் அல்ல. ஆனால் ஜாதகப்படி வரக்கூடிய ராசிப்படி இருக்கக்கூடிய குருபலம் திருமணத்தை உறுதிப்படுத்தாது. உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கங்கண யோகம் தான் உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற அமைப்பையும், கல்யாணம் அப்படிங்கிற சிறப்பையும், கௌரவமான வாழ்க்கையையும் கொடுக்குது அப்படிங்கிறத என்னால் நிச்சயப்படுத்தி சொல்ல முடியும். அடுத்ததா, வீட்டில் தங்கம் சேர்றதுக்கு எளிய பரிகாரம்னு ஏதாவது இருக்கா சார்?
வீட்டில் தங்கம் சேர்றதுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் தங்கம் வாங்கக்கூடிய யோகமோ அதற்கான அமைப்போ இருந்துகிட்டு இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் வந்து செல்வ யோகம் இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது வந்து தன யோகம் இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி வந்து சொர்ண யோகம் வந்துகிட்டு இருக்கலாம், ஒருவருக்கு கல்யாண யோகம் வந்துகிட்டு இருக்கலாம், ஒருவருக்கு பூமி யோகம் வந்துகிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு யோகம் வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் முதல் முதலாக உங்களுடைய ஜாதகத்தில் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருந்ததுன்னா அந்த தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை நாம் அதிகப்படுத்திக்க முடியும். தங்கம் வாங்கக்கூடிய யோகமே இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லு அந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு மந்திரன் சொல்றவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த வகையில் யாராக இருந்தாலும், நீங்கள் ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பெருமையாக இருந்தாலும் சரி, யதார்த்தமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே தங்கம் வாங்கக்கூடிய நாள் வந்து புதன் அல்லது வெள்ளிக்கிழமையில் வாங்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் இந்த ஹோரை வரும். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால சுக்கர ஹோரையில் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அதிகபட்சமான தங்கம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புதன் பகவானுடைய கோரையில் தங்கம் வாங்கும் பொழுது அந்த தங்கத்தை வந்து அதிகமாக வாங்கக்கூடிய அல்லது வாங்குற தங்கம் அடமானம் போகாத ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். உதாரணமாக வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே சுக்கர ஓரை கண்டிப்பாக இருக்கும். நம்ம 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே கடை நீக்காது நம்ம எப்படி தங்கம் வாங்கலாம்னு கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய கோரை அப்படிங்கிறது காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள 1 மணி நேரம் இருந்துட்டு இருக்கும். அந்த 6 மணிக்கு கடை நீக்காதே நாம் எப்படி தங்கம் வாங்குறங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் எந்த தேதியில் எந்த நாட்களில் எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினாலும் அந்த தங்கத்தை உடனே நீங்கள் அணியாமல் உங்கள் வீட்டில் பூஜை அறையில், அதாவது எந்த பொருள் வாங்கினாலும் பூஜை அறையில் வச்சு தான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி பூஜை அறையில் கொண்டே வச்சுருங்க. பூஜை அறையில் வைக்கப்பட்ட அந்த தங்கத்தை ஒன்று புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாகவோ அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்கு உள்ளாகவோ ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணீருக்குள்ளே ஒரு கற்பூரத்தையும் ஒரு துளசையும் பிச்சு போட்டுட்டு அதற்குள்ளே நீங்கள் வாங்கின தங்கத்தை வந்து உள்ளே போட்டு வச்சு உங்களுடைய குலதெய்வத்தையும் அதே சமயத்தில் வந்து லட்சுமி சம்மந்தப்பட்ட லட்சுமி கடாசத்தை கொடுக்கக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய இந்த லட்சுமியையும் நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வழிபாடு வச்சு நமஸ்காரம் மொங்கா மொங்கான்னு மந்திரம் சொல்கிறது கிடையாது. உங்களுடைய மனசில் என்ன இருக்குதோ அதை யதார்த்தமாக சொல்லுங்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் ஏற்றுக்கும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் பண்ணக்கூடிய அந்த பூஜை பண்ணக்கூடிய வேண்டுதல் பண்ணக்கூடிய பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த நேரம் வந்து இந்த மாதிரியான புதன் ஹோரையாக இருக்கணும் அல்லது சுக்கர ஹோரையாக இருக்கணும். இந்த மாதிரி ஹோரைகளில் வந்து அதிகாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த மாதிரியான பிரார்த்தனை வாங்கின தங்கத்தை உடனே உங்களுடைய அங்கத்தில் போட்டுக்காம அந்த தங்கத்தை பூஜை அறையிலே வச்சிருந்து இந்த மாதிரி சுக்கர ஓரை வரக்கூடிய அந்த நேரத்தில் அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக வெள்ளிக்கிழமை நாளில் அந்த தங்கத்தை எடுத்து ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் துளசியும் ஒரு கற்பூரத்தையும் போட்டு வச்சு அதுக்குள்ள தங்கத்தையும் போட்டு நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்க வாங்கின இந்த தங்கம் என்னுடைய அங்கத்தில் என்றைக்குமே நிலைச்சி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுதல். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதற்கான வருமானங்களையும் நீங்கள் கொடுக்கணும் சாமின்னு சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல நினச்சிங்க. அதற்கப்புறம் பிள்ளையார் முருகப்பெருமான் இந்த மாதிரி எல்லா தெய்வத்தையும் நினச்சிங்க, இஷ்ட தெய்வத்தை நினச்சிங்க, லட்சுமி தேவையாரையும் நினச்சிங்க. நினச்சி நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை எடுத்து மாலை நேரத்தில் காலையில் 6 மணிக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க, சாயங்காலம் அதாவது மாலை 6 மணிக்கு மேலே அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை எடுத்து சின்ன வந்து ஒரு மோதிரம் ரிங்காக இருந்துட்டுருக்கலாம், அல்லது வளையலாக இருந்துகிட்ருக்கலாம், அல்லது வந்து கழுத்தில் போடக்கூடிய செயினாக இருந்துகிட்ருக்கலாம், கையில் போடக்கூடிய பிரேஸ்லெட் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்ருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதே நாளில் மாலை 6 மணிக்கு மேலே ஒரு கொஞ்ச நேரமாவது நீங்கள் கையில் போட்டு அணிஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மாதங்களிலேயோ அடுத்து வரக்கூடிய வருடங்களிலேயோ இந்த தங்கம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக சேரக்கூடிய வாய்ப்புகளை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயம்தான். உங்களுடைய ஜாதகப்படியே உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் தடைபடுது அப்படின்னா அந்த தடைகள் கூட ஓரளவுக்கு தவிர்க்கப்படக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும். குண்டுமணி அளவு இருந்தாலும் தங்கம் வாங்கணும் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட தங்கம் வீட்டில் சேர்றதுக்கு எளிமையான பரிகாரம் எங்களுக்கு சொன்னீங்க சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 முனைகள் சேரக்கூடிய இடத்துல திருஷ்டி கழிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த இடத்துல கழிக்கக்கூடிய திருஷ்டியை நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ தாண்டிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால சார் அப்படி சொல்கிறாங்க? பொதுவாக எந்த குடும்பமாக இருந்தாலும் திஷ்டி சுத்தி போடுவது நல்லது. அந்த திஷ்டி சுத்தி போடுறது அப்படிங்கிறது வந்து எண்ணி 7 நாட்கள் என்று சொல்லக்கூடிய வாரம் ஒரு முறை திஷ்டி சுத்தி போடணும். அதிகபட்சம் 27 நாட்களுக்கு ஒரு முறை திஷ்டி சுத்தி போடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்துவது அமைப்பாகவும் சிறப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த அந்த திஷ்டி சுத்தி போடுவதை வந்து யாராவது கண்ணில் பார்த்தாலோ அல்லது அந்த திஷ்டி சுத்தி போட்ட அந்த பொருட்களை வந்து தாண்டி போனாலோ அல்லது வந்து அந்த திஷ்டி சுத்தி போடப்பட்ட அந்த பொருட்களை தன்னுடைய கால்
நாளில் மிதித்தாலோ அந்த மாதிரி மிதிக்கப்படுபவர்களுக்கு தேவையில்லாத தோஷம் ஏற்படுது, தேவையில்லாத பாவம் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாதியளவு உண்மை. எப்படி பாதியளவு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி திஷ்டி சுற்றி அந்த மூன்று தெருக்கள் சேரக்கூடிய இடத்துல போடுறாங்க இல்லையா, அப்படி போடும் பொழுது அந்த திஷ்டி சுற்றி போடக்கூடிய அந்த பொருளை வந்து முதல் முதலாக யார் பார்க்குறோமோ, முதல் முதலாக அந்த பொருட்களை யார் தாண்டி வர்றோமோ, முதல் முதலாக அந்த பொருட்களை யார் மிதிக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு ஏற்படுமே தவிர அடுத்து வரக்கூடியவர்களுக்கோ, அதாவது இரண்டாவதாக வரக்கூடியவர்களோ மூன்றாவது வரக்கூடிய நபர்களுக்கு எல்லளவு கூட பாதிப்பு கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தை நாம் யதார்த்தமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து இந்த மாதிரியான திஷ்டி சுற்றி போடக்கூடிய வழக்கத்தை இரவு நேரங்களில் நடுநீர் செய்த இடத்துல கூட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப விஷயம் தெரிஞ்ச நிறைய பெரியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் தான், அதாவது ஊர் அடங்கின பொழுதில் தான் இந்த மாதிரி திஷ்டி சுற்றி போடுவாங்க. ஊர் அடங்கின பொழுதில் இந்த மாதிரி திஷ்டி சுற்றி போடும் பொழுது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வந்து அந்த திஷ்டி சுற்றி போட்ட பொருளை எந்த மனுஷாலும் வந்து தாண்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தினால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விலங்கு, அதாவது நாயாக இருக்கலாம், கழுதியாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலங்கு வந்து அதை வந்து பார்த்துரும் அல்லது தாண்டி போயிருக்கும். அதற்கப்புறம் மனுஷால் வரும்பொழுது மனுஷாலுக்கு அந்த பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற ஒரு அம்சமான அம்சத்தில் தான் இந்த மாதிரியான விதிகளை வச்சுருந்தாங்க. நாம் நிறைய பேர் விதிகளை மதிக்கிறோமோ இல்லையோ நிறைய சதிகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் சந்தோஷம் இல்லாத ஒரு சந்தேகமான விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக சுவாமிக்கு நம்ம சாற்றக்கூடிய புடவை, நம்ம வந்து ஆபரணம் சாற்ற போகிறோம் இல்லைனா வந்து புடவை சாற்றணும் அப்படின்னு வேண்டுதல் வைப்போம். அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார், அதில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? அப்படி நம்ம வேண்டிக்கிறதுனால நிறைய பேர் வேண்டிக்கிறோம், அப்படி வேண்டிக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? பொதுவாக அம்மனுக்கு வஸ்திரம் வாங்கி சாத்தக்கூடிய விஷயத்தை ஒரு வேண்டுதலாக பிரார்த்தனையாக நேர்த்திக்கடனாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து எதற்காக இந்த நேர்த்திக்கடன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அம்மனுக்கு வஸ்திரம் வாங்கி சாத்தும் பொழுது அந்த வஸ்திரம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்துகிட்டு இருக்கும், அதற்கப்புறம் குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து அந்த வஸ்திரத்தை வந்து ஏலம் விடுவாங்க. தானம் என்ற பெயரில் ஏலம் விடும் பொழுது ஏலத்தை எடுத்த அந்த புடவையை வாங்கிய அந்த பெண்மணி வந்து அவங்களுடைய உடம்புக்கு இதை கட்டும் பொழுது இந்த வஸ்திரத்தை வந்து பயன்படுத்தும் பொழுது அம்மன் மீது சார்த்தப்பட்ட, அம்மன் மீது போர்த்தப்பட்ட, அம்மன் என்று சொல்லக்கூடிய விக்கிரகத்தின் மீது போர்த்தப்பட்ட அந்த வஸ்திரத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கும் பொழுதோ அல்லது உங்களுடைய உடம்பில் வந்து நீங்கள் அதை அணியும் பொழுதோ உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சரும நோய்களோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பீடை பிணிகளோ தானாக விலகக்கூடிய ஒரு தாத்பரியம் ஏற்படுது அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி யாராவது ஒருவர் முகம் தெரியாத ஒரு மனுஷாளுக்கு இந்த புடவை போய் சேருது இல்லையா, நீங்கள் வாங்கி அம்மனுக்கு சாத்தக்கூடிய அந்த புடவை நீங்கள் தானம் பண்ணாமல் ஆனால் நீங்கள் தானம் பண்ணின மாதிரி யாரோ ஒருவருக்கு போய் சேருது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான தாத்பரியம். பொதுவாகவே நம்மளுடைய பதிவுகளில் நிறைய முறை சொல்லியிருப்போம், தானம் கொடுக்கிறவர் வந்து தானம் வாங்குறவருடைய மனசால் அந்த முகத்தை பார்க்கக்கூடாது, அதே மாதிரி தானம் வாங்குறவங்க தானம் கொடுக்குற மனசாளுடைய முகத்தை பார்க்கக்கூடாது. இதுதான் தானத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஜோசியர் சொல்லிட்டாரு, நாலு பேருக்கு தானம் பண்ண சொல்லியிருக்காரு, அப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கே நான் வந்து தானம் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணுவது தானம் அல்ல, தானத்துக்கே உண்டான பெரிய ஊனம். அதனால் முன்பின் தெரியாத நபர்களுக்கு தானம் பண்ணக்கூடியது, அது எந்த தானமாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணணும். தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுனா அது எதிர்பார்ப்பு, தெரியாதவங்களுக்கு பண்ணும்பொழுது தான் உண்மையான தானம். நீங்கள் தெரிஞ்சே அம்மனுக்கு தானம் பண்ணினால் கூட, வஸ்திர தானம் பண்ணினால் கூட, தெரியாத ஒரு நபருக்கு போய் சேருது அந்த வஸ்திரம், அதன் மூலமாக உங்களுடைய தானம் ஊனம் இல்லாமல் நிரூபிக்கப்படுது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த பிரார்த்தனையும் வேண்டுதலும் பலிதமாகுது அப்படிங்கிறது யதார்த்தம். சார், ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. எங்களுக்கு தெரியாத நிறைய பரிகாரங்களை பற்றியும் எளிமையான பரிகாரங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி எங்களுக்கு தெரியாத நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் சொன்னீங்க, ரொம்பவே நாங்கள் பயனடைஞ்சோம் சார், ரொம்ப நன்றி. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அன்னதானத்துக்கு மேலே நீங்கள் சந்நிதானத்திற்கே போனாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், அதாவது ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேயர்களே, உங்களில் நிறைய பேருக்கு சார் நேரில்
பலன்களை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸையும் உங்கள் ஜாதகத்தை காண்பிச்சு அதில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சார் நேரில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அது என்ன நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 9904313377, செகண்ட் நம்பர் 9952999118. இந்த ரெண்டு நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் நேரில் சாரை பார்க்க முடியலன்ற பட்சத்தில் கவலையே வேண்டாம், ஃபோன் மூலியமாகவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை நீங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம புதுயுகம் யூடியூப் சேனலில் பார்த்து பலனடையலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.